இப்போ இந்த மனோரீதியான அம்சத்தை வந்து நாம் எப்படி தீர்க்கிறது? அதுக்கு நமக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா? இப்போ எங்களுக்கு வந்து சொந்த ஏரியா வந்து ஒரு காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தோம். இப்போ அது வேறு மாவட்டமாக மாறிட்டு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ரெண்டு டேம் இருக்குது, லோவர் டேம் அப்பர் டேம்னு இருக்குது. தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகி அந்த டேமில் இருந்து வருது. அந்த தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகிற இடத்த வந்து பானதீர்த்தம்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் அந்த ஆன்மீக தேடல்களெல்லாம் இருக்கிற டைமில் நாங்கள் நண்பர்களாக அப்படி மலைகளுக்குள்ளெல்லாம் போவோம். அப்போ ஒரு முறை வந்து அந்த பானதீர்த்தத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம். அப்போ அது என்னஞ்சுன்னா டேமுக்கெல்லாம் மேலே, அந்த டேமுக்கு கீழே வர்ற தண்ணியெல்லாம் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். ஏன்னா டேமை திறந்தால் தான் தண்ணி வரும், டேமை திறக்கலைன்னா தண்ணியே வராது. ஆனால் டேமுக்கு மேலுள்ள பகுதி வந்து காட்டாறு, அங்கே எந்த கட்டுப்பாடுமே கிடையாது, அது பாட்டுக்கு வரும், காட்டுத்தனமாக வரும். அதுதான் பிறகு டேமுக்கு சேர்ந்த பிறகு கண்ட்ரோல்டாக மாறும். இப்போ நாங்கள் அந்த பானதீர்த்தத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். காட்டாறு ஆறு, காட்டாறு கரையில் போயிட்டுருக்கோம். ஒரு மழை காலம், காட்டுத்தனமாக ஆறு ஓடிட்டுருக்கு, பார்க்குறக்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இப்போ எங்களுக்கு பாதை சரியாக தெரியலைங்கிறனால ஒரு சாமியார் தான் எங்களை பாதையை கூப்பிட்டு போயிட்டுருந்தார். அப்போ அவர் சொன்னார், ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் அந்த ஆற்றுல அந்த காட்டாறில் ஒரு குட்டி யானையை அடிச்சுட்டு போயிட்டுன்னு சொல்லி சொன்னார். அது குட்டி யானையில் பெரிய யானையை கூட அடிச்சுட்டு போயிடும், அந்த அளவுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. திடீர்னு ஒரு அதிர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொன்னார், நாம் இதில் இறங்கி குளிப்போமான்னார். இப்போ தான் குட்டி யானை அடிச்சுட்டு போச்சுன்னு சொல்கிறீங்க, இப்போ குளிப்போமாங்கிறீங்களே இன்னும் சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம். சொல்லிவிட்டு, சாமி நீங்கள் ஒன்றா இறங்கி குளிங்க, நாங்கள் கரையில் இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னு சொல்லி இன்னும் சொல்லி வேடிக்கையாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் சீரியஸாக இறங்கி குளிக்கிறக்கு இடத்தை தேடிக்கிட்டு இருந்தார். பிறகு நாங்களும் அவர் காட்டின இடத்துல இறங்கி குளித்து நிம்மதியாக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பினோம். இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அவ்வளோ பெரிய காட்டாற்றிலையுமே குளிக்கிறதுக்குன்னு சொல்லி சில இடங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து என்னமோ இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது இப்படி இந்த மாதிரி ஒரு காட்டாரோ அல்லது ஏதாவது ஒரு ஆறுகளையோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதை எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பகுதியில் அந்த காட்டுத்தனமும் ஆறு ஓடிட்டுருக்கு. அது எங்கேயாவது நிறைய, ஏன்னா எங்கே பார்த்தாலும் பாறைகளாக இருக்கும். சில இடங்களில் வந்து பாறைகளில் ட்விஸ்ட் ஆகி ஒரு பகுதியில் தண்ணி ஓடும், ஒரு பகுதியில் தண்ணி ரிவர்ஸில் வரும். ஒரு பகுதியில் ஓடுறதும் ரிவர்ஸில் வர்றதுமா சில பகுதிகளில் இருக்கும். அந்த பகுதியில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஓடுற தண்ணிக்கும் ரிவர்ஸில் வர்ற தண்ணிக்கும் இடையில் கொஞ்சம் தெப்பம் மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பிரச்சனையும் இருக்கா, நீச்சல் அடித்து கூட குளிக்கலாம். அப்படிலாம் சில இடங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இந்த இதே தகவலை வச்சு நீங்கள் சில ஆற்றுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி காட்டாறுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம், நிறைய இடங்கள் இருக்குது அப்படி. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ காட்டுத்தனமான நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டிங் பிளேஸும் இருக்குது. அவ்வளவு ஒரு காட்டுத்தனமான அம்சத்துக்குள்ளேயுமே நாம் அதை ஒரு அந்த பிரச்சனையில் மாட்டாத தன்மை உள்ள இடமும் நமக்குள்ளேயே இருக்குது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா போதும்.